தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்கி வாங்கி கடைசியில் அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இருக்கு. அந்த தீட்சை என்பது என்ன அப்படின்னா, மழ ஒழிப்பு என்பதை கட்டாயம் வள்ளல் பெருமானோட உபதேசத்தில் ரொம்ப கிளீனாக கொடுத்துருக்கார். தீட்சைக்கு என்ன, தீ என்றால் மலம், ஷை என்றால் ஒழிப்பு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்கோம். இது ஒன்று இது போதுமே. அப்ப மும்மலத்தை ஒழிக்கக்கூடியதுக்கு பேர் தான் தீட்சை. அப்ப அதுக்குரிய ஒளி எதுன்னு தெரிஞ்சு அதனுடைய அணுக்கரத்தை நம்ம சும்மா வினையெல்லாம் வச்சுக்கிட்டு தர்மம் செய்யாம இறக்க குணம் இல்லாம வழிபாடு செய்யாம காசுக்கு தீட்சை வச்சுட்டா நம்மளோட கர்மம் தொலைக்கலாம் சான்ஸு. ஸோ ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இங்க கேட்கிறாரு பாருங்க, திருவடி அடிச்சிறியே சென்னி மிசை வருமோ, இறைவனுடைய ஒளி என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து அமருமோ தெரியலையே, வருவாரோ, அவராதான் வரணும் நம்மளா அவர. ஆனா சித்த மார்க்கமா இருந்தா எப்படி, சித்த மார்க்கமா இருந்தாக்க நீங்க அதுவா வருமா அப்படின்னு வராது. நீங்க என்ன செய்யணும், நீங்க ஏத்துணும். ஏன்னா அது எங்க இருக்குது, மூலாதாரத்துல இருக்கு. அப்ப மூலாதார நீங்க தீட்சை பெறணும்னா மூலாதாரத்துல இருக்கிற ஒளியை நீங்க வெளியில வச்சா வேலை செய்யுமா? அதான் சித்த மார்க்கத்துல நிறைய பேர் தீட்சை வாங்கிட்டு சித்தர் மாதிரி யாரும் ஆக முடியும். மாறாக சித்தர் பேரை தான் எல்லாரும் போட்டுட்டு இருப்பாங்க. சித்தருடைய டேலண்ட், சித்தருடைய அறிவு, சித்தருடைய செயல்பாடுகள், சித்தருடைய குணங்கள் எதுவுமே வராது. ஏன்னா அவங்க என்ன வெளியா இருப்பாங்க, அஞ்ஞான வெளியா இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அப்ப இந்த கடலை எழுப்பி அவங்க உள்ளுக்குள்ள வச்சுட்டாக்க உடனே தீட்சை அவங்க பெற்றுவாங்க. தீட்சை பெற்று அப்ப வேலை செய்யுமா, செய்யாம அப்பதான் அவங்களும் சித்தராகும். சித்தர் ஆனவங்களுக்கு வாழை என்று ஒரு பெயர். ஏன்னா வாழை என்பது வந்து பராபரையை தான் வாழை அப்படின்னு சொல்றது. அப்ப எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, வாழை சித்தராயிடுவாங்க. வாழை சித்தராத்தான் எத்தனை அறிவு இருக்கணும், பத்து அறிவு வேலை செய்யும். மண்ணை எல்லாம் என்ன ஆக்க முடியும், பொண்ணா ஆக்க முடியும். செத்தவனை கூட என்ன செய்ய முடியும், எழுப்ப முடியும். அந்த நிலைக்கு ஏன் நம்ம பார்க்க முடியல அப்படின்னு கேட்டா, அங்கே தீட்சை செயல்பாடு இல்லை. கடவுளும் கொண்டாந்து வைக்கல, பேரை வச்சுக்கிட்டதுனால அவரும் கொண்டாந்து வைக்கல, இல்ல இவங்களும் மூலக்கடலை எழுப்பி நிச்சயம் செய்து கொள்ள செய்யவும் தெரியல. ஒரு கால் வயது ஆயிட்டக்க என்ன ஆயிடும், வயதாவது வயதாவது சிக்கிலம் என்ன ஆகும், சிக்கிலம் குறைஞ்சிட்டா நீச்சை செய்ய முடியுமா, செய்ய முடியாது. திருப்பி மறுபடியும் பிறக்கணும், பிறந்து அந்த அந்த கலையை மறுபடியும் செய்யும். இப்ப நீங்கள் பிறந்து அதை செஞ்சாலும் அது வேலை செய்யுமா, செய்யாது. ஏன்னா அந்த காலம் காலம் முடிச்சு, எக்ஸ்பயர் முடிச்சு. ஸோ குண்டலியை எழுப்புற காலம் வந்து இனி லப்ஸ் முடிஞ்சு போச்சாது. நீங்க எழுப்பவும் முடியாது, எழுப்பினாலும் அது சித்திக்காது, சித்திக்கவும் கூடாது. யாருடைய கட்டளை, அருப்பர ஜோதியோடைய ஆணை. இனி என்னுடைய ஆட்சி, இனி என் வழியில் வரத்தான் நான் கொண்டு வந்து என்னோட இடத்த தான் நான் கொடுப்பேன். உடைய வேற நான் கொடுக்கக்கூடிய காலத்தை இறைவன் என்ன செஞ்சது, முடிச்சுட்டு. இப்போ நமக்கு ஒரு வருஷம் ஆகினே ஒரு கலண்டர் முடியுது இல்லையா, புதிய பஞ்சாங்கம் வருது இல்லையா. அந்த மாதிரி எத்தனை யுகம் ஓடுது, ஒரே யுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிருதா யுகம்ன்றாங்க, திரேதா யுகம்ன்றாங்க, துவாபார யுகம்ன்றாங்க, அப்புறம் கலியுகம்ன்றாங்க. அப்போ ஒவ்வொரு யுகமும் அதோடைய முடிவு வருது இல்லையா. அதே மாதிரி நம்மளோட வாழ்வும் பாருங்க, ஆரம்பிச்சுன்னு ஒரு ஒரு காலம் முடிஞ்சு நம்மளோட வாழ்வு முடிஞ்சு அடுத்து நம்ம திருப்பி ரெண்டாவது ரவுண்டு மறுபடியும் இன்னொரு பிறவியா வரும், அப்புறம் இன்னொரு பிறவியா வரும், அப்புறம் இன்னொரு பிறவியா வந்துகிட்டு தானே இருக்கும். அது மாதிரி அந்த யுகங்கள் மாறும் போது ஒரு காலத்துக்கு விதிக்கப்பட்ட அந்த முறை அதை கொண்டு உயரும். அதை மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த காலகட்டத்துக்கு அடுத்த வழிபாடு. ஸோ அந்த மாதிரி இப்ப என்ன வழிபாடு வந்துருச்சு, சன்மார்க்கம் வந்துருச்சு. சன்மார்க்கம் வந்தனே அந்த அருள் வந்து வேறுபடுது, அது மூலாதாரத்தில் உள்ள அருள் அல்ல. ஏன்னா அந்த அருளுக்குரிய இடம் எங்க எங்க கொண்டு போய் சேர்க்கும், பராபரைக்கு தான் சேர்க்கும். ஆனா அருப்பர ஜோதி காரியப்பட்டா பராபரை என்ன ஆயிடும், கரைந்து போயிடும். கரைந்து போயிடுறதுனால அந்த மார்க்கம் இனி அச்சல்ல வராது, இனி இனிமேல உள்ள காலத்துக்கு அது வந்து பொருந்தாது. அதை வந்து பெருமான் கேட்டாரு, இது நீயாதான் வந்து என்ன செய்யணும் எனக்கு, ஏன்னா நான் எழுப்ப முடியாது. நான் எழுப்புறதா தான் நான் என்னோட டெக்னிக்கை கொண்டு நான் என்ன செஞ்சிருவேன், நான் எழுப்பி வச்சிருவேன். அதனால இவர் கேட்கிறார் இறைவன்கிட்ட, உன்னுடைய திருவடி அம்பலத்திலே திருநடம் செய்த அருளும் திருவடிகள் அடிச்சிறியே சென்னி மிசை வருமோ அப்படின்னு சொன்னா இது அவரோட செயல் அங்க ஆட்டோமேட்டிக்கா இல்லை. அப்ப தானா வரணும், அதுவா வரணும்.
அப்ப அதுவா வரணும்னா அது என்ன எதிர்பார்க்குது நம்ம கிட்ட? யாருக்கு அது அது வந்து அருள் செய்யும்? அன்பருக்கே அருளும் படிச்சிருக்குல்ல, அடியாருக்கு அருளும் அருட்பரஞ்சோதி, அன்பருக்கே அருளும் அருட்பரஞ்சோதி, சன்மார்க்கத்துக்கு உரியவருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா சன்மார்க்கம்னா என்ன? என்ன சன்மார்க்கத்துக்குரிய இலக்கணம் வந்து என்ன இருக்கணும்? ஒருத்தர் உயிர் இறக்கம், உயிர் இறக்கம் இருக்கிறவங்களுக்கு இருந்தால் அது சன்மார்க்கம், உயிர் இறக்கம் இல்லைன்னா அது புன்மார்க்கம், இறக்கம் இல்லைன்னால அது நன்மார்க்கம் அல்ல. ஆக அடிச்சென்னி வசை வருமோ உரு தகு நான் நிலத்திடை. உரு தகு, உரு உரு என்பது என்ன? உரு விளங்க, உயிர் விளங்க. ஏன்னா வந்து கலந்துச்சுன்னா அடுத்து என்ன உண்டாயிரும்? உரு. அந்த உரு என்ன உரு? ஒளி உரு. ஒளி உரு வெளி உருவாக இருக்கும். எந்த வெளிக்குரியது? பெருவெளிக்குரியது. அதான் உரு தகு நான் நிலத்திடை நீ மலத்திடை போய். அது வந்து உரு பெற்று வளர்ந்துருச்சுன்னா என்ன போயிடும்? மலம். எத்தனை மலம் போயிடும்? நீள் மலத்தடை. நீள் என்பது நெடுங்காலமாக நம்மை தொடர்ந்து வருகின்ற ஒரு மலத்தடை. மும்மல், ஆணவம், கண்மம் ஆகிய மூன்று மலங்கள். சாதாரண என்ன பண்ணினாலும் இதை ஒரு மனிதன் போக்கவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இது நமக்கு வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. நம்ம மனித பிறப்பு எடுக்கிறதுக்கே இந்த மும்மலங்கள் வந்து ஒரு காரணமாகவே இருக்குது. ஆக இந்த நீள் மலத்தடை போய் இது போனால் அடுத்து என்ன? ஞான உருப்படிவம் அடைவேணும். மும்மலம் நீங்கிருச்சுன்னா அடுத்து என்ன உருவமாயிடும்? ஞான உருவம் உருப்படிவம் அடைவேணும். அந்த உடம்பு முழுவதும் என்ன பயமா இருக்கும்? ஞானம். ஞானம்னா என்ன அர்த்தம்? அறிவு. எத்தனாவது அறிவு? பன்னிரெண்டாவது அறிவு கொண்டு எல்லா அறிவையும் தாங்கி இருக்கும். தெரியாதது என்று அதுக்கு எதுவுமே கிடையாது. படிக்கிறது ரிசர்ச் எல்லாம் கிடையாது. அப்படியே அது அப்படியே தோன்றும். அந்த அறிவு அப்படியே கொட்டும். அறிவு மழை போயிடுவது போல ஞானம் அப்படியே என்ன செய்யும்? குழம்பி தள்ளிவிடுவாங்க. அந்த ஞானம் யோசிக்கிறலாம், இலக்கணம்லாம் யோசிக்கிறலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் இங்கே யோசிக்கணும் போகணும்லாம். இந்த நிலையில வந்து அது என்ன வருதோ அதுதான் வேதம். அந்த ஞானம் பூரா வேதம். அப்ப இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது ஆறாம் திருமுறை நமக்கு ஒரு வேதம். அப்ப ஒரு படிவம் அடைவேனா ஒண்டி ரெண்டு எண்ணாத பொருத்தமுரு சித்த சிவா நந்த வெள்ளம் ததும்பி பொங்கி அகப்புறம் காணா எங்கும் நிறைந்திடுமோ. நாலு இடத்த குறிப்பிடுற என்னது? ஒன்று ரெண்டு எண்ணாத அப்படின்னா வேற்றுமை. ஒன்று இது ஒன்று அது ஒன்று இப்படி ஒன்று ரெண்டு என்று சொல்லக்கூடிய வேற்றுமை இல்லாமல் அதை ஒன்றாக பொருத்தமுரு. பொருத்தம்னா இறைவனுக்கும் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம். என்ன பொருத்தம் என்றாலும் அப்ப பொருத்தமுறும். அப்ப அதுக்கு என்ன ஆற்றலோ அதே ஆற்றல், அதுக்கு என்ன தன்மையோ அதே தன்மை, அதுக்கு என்ன குணமோ அதே தன்மை. பொருத்தமுறும் சுத்த சிவானந்த வெள்ளம். நம்மதான் நீர் வெள்ளத்தை தான் பார்த்துருக்கோம். இங்க சுத்த சிவானந்த வெள்ளம், ஆனந்த வெள்ளம் சொல்ற. ததும்பி பொங்கி அகம் புறம் காணாது எங்கும். அகப்புறம் அன்றி புறப்புறம் அகப்புறம் எல்லா இடத்திலும் எங்கும் நிறைந்திடுமோ. அறுத்தகும் அவ்வெள்ளத்தே நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனோ. அந்த வெள்ளத்துல வந்து நான் போய் கலந்து நானும் அந்த பேரின்ப மயமாக பெறுவேனோ. அறிந்திலம் மேல் விளைவே. இதுக்கு மேல உள்ள விளைவு என்னன்றது எனக்கு தெரியலையே. பட்டினத்தார் சொல்வார் பராபரைய நிலையை அடைந்தவர் அட்டாக யோகமும் ஆதாரம் மாறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெயில் இதனிலே வியப்புன்று கண்டேன்வர். எட்டாத மதிப்பால் ஊரல் உண்டு எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே. எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றது. இப்ப காற்று எப்படி நம்மளை விழும்பி இருக்குது? எங்கும் சுத்தி காற்று இருக்கு இல்லையா? அது மாதிரி அந்த இன்ப வெள்ளம் வந்து அப்படியே முழுங்கி இருக்குதா இவரை? இவர் அதுக்குள்ள இருக்கிறார் அந்த வெள்ளத்தை. அதுபோல வள்ளல் பெருமான்னு சொல்றாரு. அப்ப இறைவனுடைய உலகம் என்பது ஒரு பெரிய இன்ப
வெள்ளம்ன்றது. அந்த வெள்ளத்துல நான் போய் நான் அதுவாக இருப்பேனோ, அப்படின்னா அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கும்? இன்னைக்கு நம்ம இங்க இருந்துட்டு இன்பமா வாழணும்னு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கொஞ்சமாவது வாழ்க்கையில இன்பம் இருக்குமான்? ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உயிர் வந்து இன்பமா இருக்கணும்ன்றே அது ஆசைப்படுது. ஆனா இங்க இன்பம் எப்படி வச்சிருக்கிறது? லிமிட்டா தான் வச்சிருக்கிறது. அது அப்படியே இன்பப்பட்டாலே என்ன இன்பம்? சிறு அளவுல தான் இன்பம் காண முடியுது. நம்மளுடைய இறைவனுடைய இன்பம் நமக்கு கிடைக்க மாட்டோம். அப்ப அதுவாக நம்ம ஆயிட்டோம், அது உலகத்துக்குரியவராக நம்ம மாற்றப்பட்டுட்டோம்னா அது நினைக்கிறேன் அது மாதிரி இன்பம் உலகத்துல வேற எதுவுமே அப்படிதான் வாழணும். அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி இன்பம் பெற்று வாழ்வதற்கு இறைவன் கொடுக்கிறாரா கொடுக்க மாட்டார்? இறைவன் கொடுக்கறதுக்கு அதுக்குரிய தகுதியை நம்ம வளர்த்துக்குங்க. அப்போ அது ஒரு ஜென்மமோ ரெண்டு ஜென்மமோ மூணு ஜென்மமோ நமக்கு தெரியாது. அவங்கவுங்களுடைய உழைப்பு, நீங்க எவ்வளவு உழைப்பீங்க, எவ்வளவு கேட்கறீங்க, எவ்வளவு நம்புறீங்க, அதுக்கேத்த மாதிரி அந்த வாழ்வு நமக்கு கட்டாயம் நமக்காகவே இருக்குது, மனித குலத்துக்காகவே இருக்குது. அதுக்கு மனிதனா பிறக்கணும் என்பது ஒரு விதி, அந்த மனிதனாக பிறந்துட்டு அவன் ஜீவகாருண்யமா இருக்கணும் என்பது ஒரு விதி. அது வந்து பொருந்தணும்னாக்க எண்ணிய படியெல்லாம் ஏற்றுக என்றனை என்ன பலம்? புண்ணிய பலத்தால் பொருந்திய நீ. அப்ப வள்ளலாருக்கு வந்து பொருந்தி இருக்குதுனாக்க அவர்கிட்ட என்ன இருக்கு? புண்ணிய பலம். ஒண்ணு பூஜை செஞ்ச புண்ணியம் இருக்கணும், ஒன்னு சோறு போட்ட புண்ணியம் இருக்கணும், ஒருத்தவங்களுக்கு நல்ல உபகாரங்களா இருந்த புண்ணியம் இருக்கும், பிறருக்காக வேண்டிய ஒரு புண்ணியம் இருக்கணும், மக்களுக்காக சில பேர் தவம் பண்றாங்க இல்லையா, இப்படி எந்த வகையிலயாவது நம்ம என்ன செய்யணும்? புண்ணியத்தை இருக்கணும். இல்லைன்னா நாம ஜபத்தை அன்னானும் ஒரு பல ஆயிரம் முறை உரைச்ச புண்ணியமாவது இருக்கணும், இல்ல அகவலை நம்ம எடுத்து படிச்ச புண்ணியம் இருக்கணும், இல்ல மன காதால இந்த ஞானத்தை நம்ம கேட்ட ஒரு புண்ணியமாவது இருக்கும். இந்த புண்ணியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? வளர்க்க வளரும். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வளர்க்கிறோமோ கண்டிப்பா இந்த வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். ஏன்னா கடவுள் ஏற்கனவே எத்தனை சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கோம்? அஞ்சு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கனா இப்ப மனுஷனுக்காக தானே வச்சிருக்கிறாரு. நம்ம ஊருக்கா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தாக்க அது காலம் கலங்கிட்டு போகும். சரி, ரெண்டாவது பாடம். கரணமெல்லாம் கரைந்து தனி கரை காண்பது உள்ளதோ, கரைக்க முடியுமா? கரணம், கரணம் என்பது என்ன? கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது நான்கு அந்த கரணங்கள் என்பது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பது கரணம், அந்த கரணங்கள். 36 தத்துவத்தில் இது நாலு என்ன பாடின்னு சொல்றது? இன்விசிபிள். கண்ணுக்கு தெரியுமா? மனம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அகங்காரம் நான் என்ற அந்த உணர்வு தெரியுமா? தெரியாது. எண்ணம் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. அதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அப்படின்னா என்ன இன்னும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த மனம், மனம் கண்டிப்பா இருக்கு இல்லையா? இந்த மனம் புத்தியாகவும் செயல்படும், அதே இந்த மனம் வந்து எண்ணமாகவும் செயல்படும், இதே மனம் நான் என்ற உணர்வாகவும் செயல்படும். அப்ப மனமாக செயல்படுது, புத்தியாக செயல்படுது, எண்ணமாக செயல்படுது, அகங்காரமாகவும் செயல்படும். அப்போ ஒரே பொருள் நான்கு செக்ஷன் இருக்கு. அதனால இதுக்கு வந்து அந்த கரணங்கள் அப்படின்னு பேர். அந்த கரணங்கள் நான், மனம் புத்தி சித்தம் அறிவின்றது எது எது சாரம்? நம்ம படிச்ச அறிவுகளும் அதுல வந்து தங்குது இல்லையா? அறிவுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படும். கொள்முதல் பண்றவங்க அந்த அறிவுக்கு தக்க மாதிரி அது செயல்படும், அறிவாகவும் செயல்படும். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு அறிவாக செயல்படுறதுனால இவ்வளவு வளர்ச்சி இல்லைங்களா? அவங்களுக்கு ஞான அறிவு இல்லை, பௌத்திக அறிவு. பௌத்திக அறிவுல எவ்வளவு பெரிய வளர்ச்சி, ஆனா அவங்க எங்க போக முடியாது? ஸ்பேஸ்க்கு போக முடியாது. அந்த அறிவு அவங்ககிட்ட கிடையாது. அப்ப இது வந்து அறிவாகவும் செயல்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நாலு, இந்த நாளை கரைந்து, ஏன்னா இது என்ன வெளி? மெய் வெளியா பொய் வெளியா? மனம், மனம் பொய். அப்ப மனம் என்ன ஆகணும்? கரைஞ்சு போகணும், அது செத்து போகணும். மனம் வந்து செத்து போகணும், ஆனா நம்ம உயிரோட இருக்கணும்.
பெருமந்திரத்துல திருமூல ரத்தின சொல்றாரு. ஒரு 3000 பாடல் எழுதிட்டு கடைசியில ஒரு ஒரு கொஞ்சம் பாடல் இருக்கும் போது கடைசியில ஒரு ரகசியத்தை சொல்றாரு. மனமாயை மனமாயை மாயை இம்மாயை மயக்க. நம்மளெல்லாம் எது மயக்கிக்கிட்டு இருந்தா மாயை. அப்ப எது மாயை? மனம் மாயை மாயை மனம்தான்.